Hey guys, welcome back to my channel. So, if you are a free fire player, you will know about this. Free fire player, PC, you will know about this. Mostly, you will know about this. But, you will know about this. எனக்கு தெரியல பட் ஆனா அவங்களும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பிளேயர் வந்து ரோமான்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்து இந்த எம்லெட் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பிரேசில் பிளேயர்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த பிரேசில் சைடுல வந்து இந்த எம்லெட் வந்து ரொம்பவே பாப்புலரான. இப்ப நம்ம இந்தியன் சர்வர்ல அந்த ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 அப்புறம் ப்ளூஸ்டாக்ஸ் 4.280 இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க சர்வர்ல வந்து இந்த எம்லெட் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த எம்லெட்டை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம். இது யூஸ் பண்ண நிறைய பேர் ஹெட்செட் வந்து ஃபுல்லாவே உருவாங்க. பட் ஆனா இதை பத்தி இன்னும் ஒரு 4-5 பேர் தான் போட்டிருக்காங்க வீடியோ இன்னைக்கு வரைக்கும். ஸோ தமிழ்ல இப்ப நான் ஒருத்தான் போடுறேன், அதுக்கப்புறம் எத்தனை பேர் போடுவான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்ப நான் தான் போடுறேன். ஸோ இப்போ இந்த எம்லெட் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் இந்த எம்லெட்டு. ஸோ இந்த எம்லெட்டுக்கான பாஸ்வேர்ட் 1, 2, 3 பாஸ்வேர்டு காமிக்கிற பாருங்க. ஷோ பாஸ்வேர்டு இதான் போட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவ் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் 1, 2, 3 இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதோட போனீங்கன்னா எல்சி 4.240 நீங்கள் பார்த்தீங்களா. இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு எம்லெட்டர் போட்டிருப்பேன், நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்து போயிருக்கீங்கன்னு தெரியாது. என்னோட எம்லெட்னு சொல்லி நானே ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணி ஒரு எம்லெட் வச்சுருப்பேன் சொல்லியிருப்பேன். அந்த எம்லெட்டை நீங்கள் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. பட் ஆனால் அந்த எம்லெட்டர் தான் இது, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி அசட்ஸில் போயிட்டு இங்கே இடத்துல எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க. இந்த எம்லெட்டரில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது அந்த இது ஃபோட்டோஷாப்பை எடிட் பண்ணிட்டு அப்படியே இங்கே அந்த ஜேபிஜி ஐ மீன் அந்த ஃபைலோட ஃபார்மெட் மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க. இப்போ பிஎன்ஜி இருக்குல்ல, இதே மாதிரி இங்கே இந்த இதை பாருங்க, இந்த ஒர்க் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒரு ஃபார்மெட் இருக்கும். இப்போ கர்சர்னா கர்சருக்கு தனியாக ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த மாதிரி பிஎன்ஜினா இப்போ லோகோ காமி இதெல்லாமே பிஎன்ஜியில் இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ளே நம்ம எம்லெட்டில் மாற்றது, எம்லெட்டுக்குள்ள அந்த ஃப்ரீ ஃபயர் ஐக்கான் இருக்குல்ல அந்த ஐக்கான் மாற்றுறதுக்கும் அந்த மாதிரி நம்ம இங்கே மாற்றினாலே அங்கே மாறும். பிடிபிஎஃப்னு பாருங்க, இந்த ஃபைலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள நிறைய ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுள்ள அந்த ஃப்ரீ ஃபயரோட ஐக்கான்லாம் நம்மளால் மாற்ற முடியும். இதில் அப்படியே ப்ரீமியம் எம்லெட்னு சொல்றதுனால வந்து இதை உருவாக்கி இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நார்மல் ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 தான் இது. ஸோ இதை தான் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக கான்ஃபிகரேஷன் பண்ணி கான்ஃபிகரேஷன்ன்ற பேரில் சும்மா எப்படின்னா அந்த உள்ள அந்த லோகோட நேம் ஃப்ரீ ஃபயர் கான். பட் ஆனால் ஹெட்ஷாட் விடுன்றாங்க, அதுதான் நம்ம இப்போ ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னா சிம்பிள் தான், ப்ளூஸ்டாக்ஸ் இன்ஸ்டாலர் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். இது லாங்குவேஜ் வேறு மாதிரி தான் இருக்கும், நம்ம லாங்குவேஜில் இருக்காது. ஸோ அப்படியே நீங்கள் குட்டத்தட்டமாக தான் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ் இந்த எம்லெட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்லெட் இன்ஸ்டால் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லைனா என்ன சொல்லணும்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த எம்லெட் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, அதனால் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நான் செகண்ட் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் இந்த எம்லெட்டரை. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது உள்ள போய்ட்டு நான் போடுறதுமா காமிக்கிறேன். அது அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுமா காமிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் வந்து எப்படி வந்து கேம் பிளேயர் தான் இப்போ காமிச்சிருப்பேன். கேம் பிளே ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் விழுதா இல்லையா நான் நெக்ஸ்ட் அடுத்த இதில் சொல்கிறேன், அடுத்த வீடியோ சொல்கிறேன். இது இதை மட்டுமே எல்லாத்தையும் ஒரே வீட்டில் சொன்னாங்க, வீடியோ ரொம்ப பெருசாக போவோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட் ஸ்டெப் எஸ் ஆனோ கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், ஓகே பக்கத்தில் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுத்தில் என்ன மீனிங்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆலே இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ திருப்பி உங்களுக்கு இந்த எம்லெட் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு அதை சொல்லுது. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். பக்கத்தில் ஆப்ஷன் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு எம்லெட் இருக்கு இல்லையா, அதை ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 நார்மல் வெர்ஷன். ஸோ அதை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு கேட்குது. அதான் இந்த வீடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறது அதை மட்டும் தான் பார்ப்போம், வேறு எதையும் பார்க்க போகிறது கிடையாது. ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் இப்போ சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக எப்பயுமே எல்லா எம்லெட்டரையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஃப்ரீ ஃபயர் ஓவி 40 ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபைல் தான் அது. நான் கேம் லூப் எம்லெட்டர் வச்சிருந்தாலும் அது இங்கே காமிக்குது. ஸோ இந்த இந்த ஃபைலை நீங்கள் ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் வேலை முடிஞ்சு. இங்கே சைடில் இருக்க ஐக்கான்ஸ் எல்லாமே எல்லா எம்லெட்டருமே காமன்னா அதுலேயுமே அதே தான் இருக்கும், அதில் மாற்றிருக்க மாட்டாங்க. பண்ணிட்டு இங்கே ஒரு பாருங்க இம்போர்ட் ஏபிக்கு எனக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஏபிக்கு செலக்ட் பண்ணாலே போதும் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதே தான் அதுலேயும் பண்ணோம். நம்ம நார்மலாக எப்பயுமே ப்ளூஸ்டாக்ஸ் 4.240 இன்ஸ்டால் பண்ணலாம், அதே ப்ரொசஸ் தான். அதில் நம்ம சென்டரில் இருக்க ஆப்ஷன் தான் இன்ஸ்டால், சைடில் இருக்க ஆப்ஷன் மேனேஜ். மேனேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணலாம், லொக்கேஷன் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுறது அதே ப்ரொசஸ் தான் எப்பயும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இப்போ இன்ஸ்டால் அதுக்கப்புறம் மீ ப்ரௌசர் நான் அப்படியே உங்களுக்கு காமி, நீங்கள் அதை பார்த்து அப்படி வச்சுக்கலாம். நான் அதில் எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தரல, ஏன்னா எல்லா இடையிலுமே நான் தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நான் எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்படியே வீடியோ போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.